Watch. W-A-T-C-H. W for watch your words. உன்னுடைய வார்த்தைகளை கவனி. A for watch your actions. உன்னுடைய செயல்களை கவனி. T for watch your thoughts. உன்னுடைய எண்ணங்களை கவனி. C for watch your conduct. உன்னுடைய நடத்தையை கவனி. H watch your heart. உன்னுடைய இதயத்தை கவனி. இது எல்லாத்தையும் நீங்க ஒழுங்கா கவனிச்சு நடந்துகிட்டா உங்க எதிர்காலத்தை அவகவனிப்பா. எல்லாருடைய கண்ணு அந்த டார்ச் லைட் எல்லாம் மேலேயே விழுந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் நான் வந்து என்ன பண்ணுறேன் என்ன பேசுகிறேன் அப்படி தான் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு வந்து உண்மையை பேசி பழக்கமாகிடுச்சு. சரி ஏதாவது பேசிடுவேன். சரி போய் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் உண்மையை பேசிட்டோம். இந்த வாழ்றதுக்கு இந்த கொஞ்ச நாள் உங்க வாயாலே கேக்கலாம். யார் அவன், ஹீரோவா இல்ல வில்லனா? சுரங்கமும் பிறந்துச்சு, அவனும் மகனுக்காக விட்டுட்டு போக அவகிட்ட இருந்த ஒரே சொத்து அவளோட கடைசி வார்த்தைகள். கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் உழைக்கும் மற்றும் அனைத்து உரிமைகளும் நலன்களும் படித்துக் கொண்டிருக்கிறேன். படித்து படித்து குறிப்பிடுகிறேன். காலத்தால் அழியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த கடைகளல்ல நின்று சப்பாளை கட்டுத்தா ஆனந்தினிந்த ஜெயகோஷவன்னு மாடுத்தும். தெலுகு யுவதக்கு அபிநந்தனம், தெலுகு மமதக்கு அபிவாதனம், தெலுகு ஜாதிக்கு சுபாபியம். ஹரிஜன கிரிஜன தலித வர்க்காலு கூடல்லோ அடவுல்லோ குடிசல்லோ மக்கி போட்டு Powerful people come from powerful places. அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு கடுமையான போட்டி நடந்துகிட்டு இருந்தது. இந்த போட்டியில இன்னொருத்தனும் கால் எடுத்து வச்சான். கைப்பற்ற நடக்கிற சூழ்ச்சிகளை பத்தியும் அடிதடிகளை பத்தியும் நல்லா
வரப்போற நாட்கள்ல இன்னும் பெரிய யுத்தங்கள் கேஜிஎஃப் வாசல்ல வந்து நிக்க போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. முதல்வர் டாக்டர் கமல் சார் நடித்த படம், அவரை மாதிரி யாருமே கிடையாது. இறக்கி விடுங்க. யாரது ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? நீ என்ன பேட்டைக்கு புதுசா? இப்ப எவன் எவ்வளவு வர்றான்? முதல்ல ஒரு ஒழுங்க தமிழ் பேச கத்துக்கீங்கப்பா. 49 வருஷமா குப்ப விட்டுறாரு. யாரை தேர் ஏற்றுவதற்காக நீங்க தெருவுக்கு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியணும்ல. அதான் அவருக்கு அதுக்கு ஒன்றும் அடிப்படையே தெரியணும். அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, பிரிட்டன் எல்லா நாடுகளுமே வேலை பார்க்குறாங்க. தமிழ் ஏன் வாழலை? தமிழை வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். தமிழ் ஏன் வாழலை? இதையே அப்படியே போய் கர்நாடகாவில் போய் எல்லோரும் இங்கிலீஷ் படிங்க, கன்னடன் வாழ்ந்தா தான் கன்னடம் வாழும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்களேன். பார்ப்போம், அழுத்த அறுத்து போட்டுருவாங்க. இங்க எம்ஜிஆர் ஆட்சி தலைவன், எம்ஜிஆர் அவர்களோட பேர் யூஸ் பண்ணா ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன வேணாலும் பேசலாம். நீங்க இருக்கிற கூட்டத்துக்கு தெரியும், உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழ் மக்களுக்கு தெரியும், ஒரு எம்ஜிஆருக்கு மேல இன்னும் ஒரு 1000 வருஷம் ஆனாலும் உருவாக்க முடியாது. எம்ஜிஆர் மாதிரி ஒன்று நினைக்காதீங்க, கரூர் நினைக்காது. மக்கள் செல்வாக்கில் எம்ஜிஆரின் அருகில் கூட அவர் நிற்க முடியாது. His face is very famous. Rajnikanth. Rajnikanth. தலைவர் பொங்கல் நறு வாரத்துக்கு யாருக்கு போட்டி இல்ல, நாங்க எல்லாம் போட்டியே இல்ல. உண்மையை எந்த சக்தியாலையும் அழிக்க முடியாது. படுபாவி இந்த அடி அடிச்சுட்டு போறிய, உன் பேராச்சும் சொல்லிட்டு போப்பா. என் பேரு எனக்கு தெரிஞ்சு பிக்கஸ்ட் பாசிட்டிவ் ஆரா ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு ஆள் வந்து நம்ம தலைவர் தான். ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா சார், உங்களை பார்த்து தான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லா நடிகர்களும் உங்கள் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் ஆடிட்டுருக்கோம் இப்போ வரைக்கும். இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானா? போஸ்டர்லாம் வேலையே ஆகாது, அல்டிமேட் சார் மட்டும் தான் பேசுவார். எல்லாருமே காலிக்கில் போயிட்டாங்க தலை, நம்ம தலை தான் மேலே வந்துட்டாப்புல. தலைவருக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேதாங்க, அங்கே தேட்டர்லேயே படம் ஓட மாட்டுது. தலை கூட வந்தால் ஒன்றும் ஓடாது, அவ்வளோதான். அவர் தலை கூட போட்டி போறதுனால என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மொக்க தான். தலைவர் தமிழ்நாட்டுல ஆள் ஆளுக்கு பஞ்ச் அடிக்கிறானுங்க, விடல பசங்க எல்லாம் விரல சுடுக்கிறாங்க. வேண்டாம், நம்ம நிம்மதியை தேடி எங்கேயோ மலைக்கெல்லாம போறோம். ஏன்னா நம்மளுக்கு தெளிவா இருக்குது, இங்க பெரியார் கடல்ல படிச்சவங்க போடா. ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா, இருக்கிறதுலே பழைய முகம் ரஜினிகாந்த் தான். வயசாயிருச்சு, சொற்ற போட்டு இமயமலைக்கு போறத விட்டுவிட்டு நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது சுடுகாட்டில் கூட, நிறைய வெற்றிடம் இருக்குது. இவன் கூட சண்டை கொள்ளலாமா? நமக்கு வேற வேலை இல்லை. வயசாச்சு, நீங்க உள்ள உட்காந்து பாருங்க.
போதுமா குழந்தை?